அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவுக்கு இதே போல் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் வந்து முதல் முறை பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவுசெய்து நம்மளுடைய சேனல் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து டெலிகிராமுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிக்கிங்க. அதில் மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நேற்று வந்து ஃபைனலாக ஒரு லாஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், எப்படி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை வந்து கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த பங்குகளை வாங்கினாலும் முதல்ல வந்து அது ப்ராப்பராக ஒரு டேட்டாவாக ஒன்று ஒரு நோட்டை போட்டு நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்கன்னு ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸல் மாதிரி க்ரியேட் பண்ணி எப்படி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறியிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வேல்யூவில் ஏறியிருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம்லேயும் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோடைய நான் லிங்க் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் இதை கிளிக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் டெலிகிராம்லேயும் ஆட் ஆக்கிங்க, லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் இந்த வாரம் வந்து மார்க்கெட் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, மார்க்கெட் வந்து ஏறத்துக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் எந்தெந்த பங்குகளுக்கு எல்லாமே ரிசல்ட் இருக்குது, வர ரிசல்ட்ஸ்னால மார்க்கெட்டில் ஏதாவது தாக்கங்கள் ஏற்படுமா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிஃப்டி வந்து நம்ம ஒரு போன வீக் பார்த்தோம், ஃபுல்லாகவே ஒரு கன்சாலிடேட் பார்ட்டாகவே போயிட்டுருக்காங்க, ஒரு பெரிய ஏற்றம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1, 2, 3 ஒரு மூணு முறையும் வந்து மார்க்கெட் வந்து 12,000 வரைக்கும் கிராஸ் பண்ணி 12,025 வரைக்கும் அதிகபட்சம் போய் என்ன ஆயிருக்குன்னா ஒவ்வொரு முறையும் டவுன்ஃபால் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 12,000 மேலே வந்து ஹோல்டு ஆகலை, ஒவ்வொரு முறையும் 12,000 தொட்டுட்டு ரிவர்ஸில் தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அடுத்து மார்க்கெட்டை வந்து என்ன ஏற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது, ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டே சார்ட்டில் பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வைஸில் ஒரு கேண்டில்ஸ் ஆனது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதே வந்து நீங்கள் வீக்லி வைஸில் பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீக்லி வைஸில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீக்லி ஸ்கேலில் வந்து ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மேபி ஒரு செல்லிங் ப்ரெஷர்ஸாக வர வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் வந்து இது ரொம்ப வாலட்டைலிட்டியான இதுவாக இருக்கும், இது வந்து நேரோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இந்த வாரங்களில் வந்து நம்ம நிறைய வாலட்டைலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கும் அதே போல் வந்து நம்ம எந்த புள்ளிகளுக்கு, ஏன்னா டெக்னிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் நியூஸ் பேஸ் செகண்டரி, இப்போ யூஎஸில் வந்து நம்ம ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த நியூஸ் எல்லாம் செகண்டரி. ஆனால் டெக்னிக்கலாக ஒரு ஸ்டாக் வந்து இறங்கினாலோ இல்லை ஒரு நிஃப்டி வந்து இறங்கினாலோ நிச்சயமாக செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். யாருமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தவிர்த்து எல்லாருமே யாருமே வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கல. இப்போ இருக்கிற பங்கு சந்தைக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து லாங்கில் வாங்கி வைக்கணும் அப்படின்னா எப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் 12,000 மேலே ஹோல்ட் ஆகணும். நேர்லி 12,000 இல்லை 12,100 மேலே ஹோல்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம லாங்குக்கே போகணும். அது வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் நம்ம பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பிக்னஸ் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிவிடுங்க, எக்ஸ்போஷர்ஸை வாங்கி வாங்கி பங்கு சந்தைக்குள்ளே அதிகமாக போய் மாட்டிக்காதீங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 5 ரூபா கிடச்சாலும் போதும், 6 ரூபா கிடச்சாலும் போதும், குவான்டிட்டியை கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. தயவுசெய்து ஃபுல் டார்கெட்டோ இல்லை ஃபஸ்ட்டாக அது வரைக்கும்லாம் கடைசி வரைக்கும்லாம் உட்காராதீங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டுக்கு வாலட்டைலிட்டி தகுந்த மாதிரி பண்ணுங்கள். முதல்ல மார்க்கெட்டுடைய கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் இருக்காங்கன்னு பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நம்ம என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கும் ஏறணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட்டுடைய ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் செகண்ட் டைம் இதுவே இது வந்து ஹையஸ்ட்டு ஒரு பட்ஜெட்டில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வர பட்சத்தில் நிச்சயமாக வந்து யூஎஸில் ஒரு பாசிட்டிவ் பூமிங் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். இந்த கிடச்சிது அப்படின்னா நிச்சயமாக வந்து மார்க்கெட் வந்து 12,000 கிராஸ் பண்ணி போக நிறைய வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ் எலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது அப்கமிங். ஸோ இந்த யுஎஸ் எலெக்ஷன் வரதுனால நிச்சயமாக மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு ரூல்டும் நீங்கள் சொல்ல முடியாது. இந்த டெக்னிக்கலாக இப்படி தான் இருக்கும், டெக்னிக்கல் எல்லாமே கூட பிரேக் பண்ணிவிட்டு அதனுடைய சென்டிமெண்ட் வைஸில் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூரோப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரிலேருந்து இந்த லாக்டவுன் எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த பங்குகளும் வந்து டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அண்ட் டெக்னிக்கலாக பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து 11,800
ஐம்பது இல்லை 830 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஹோல்டிங்லே இருக்குது. எவ்வளோ இறங்கினாலும் சரி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஹோல்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா ஷுவராக வந்து நம்ம அடுத்த டார்கெட்டாக 12,000-12,050 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி வர பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பையிங் சைடு போவேணாம். ஸோ எப்போ வந்து பையிங் சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 12,000 மேலே கிராஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதே போல் நிஃப்டி வந்து 11,770 11,750 வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் லெவல். இது பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். எவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும்னு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைன் இருந்தே பாருங்கள். இங்கே தான் ஆக்சுவலாக இந்த கேண்டில்ஸுடைய லோவை பிரேக் ஆகிற பட்சத்தில் ஷோராக செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஆல்ரெடி ஒரு முறை இந்த லெவல் கிராஸ் ஆகிடுச்சு தான், 11,600 வரைக்கும் போச்சு. ஸோ இது பிரேக் ஆகிற பட்சத்தில் ஷோராக 11,400 வரைக்கும் கூட 450-500 வரைக்கும் நம்ம பங்கு சந்தைகளை ஷார்ட் டேர்மில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இருக்கிற பேங்க் நிஃப்டியுடைய அடுத்த மணி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 24,400 ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் வந்து இப்போ பேங்க் நிஃப்டியுடைய அடுத்த வாலட்டிலிட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொரட்டோரியம் கேஸ் தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் வேவருக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நவம்பர் 2 வந்து இதுக்கான தீர்ப்புனும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ஹியரிங். ஸோ அது நிறைய இம்பாக்ட் போயிட்டு இருக்கிறதுனால மேபி இது வந்து கொஞ்சம் பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து மோர் வாலட்டிலிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கும். HDFC பேங்க்ஸ் சில ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ரேலியாக வந்து பார்த்திங்கன்னா ICICI ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே கொஞ்சம் நல்ல மூவிங் கொடுத்துட்டுருங்களா, பேங்க் செக்டர்ஸும் கொஞ்சம் நல்ல மூவிங்கில் இருக்குது. எப்போ பேங்க் செக்டர்ஸில் செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 24,250 கீழே போகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 24,750 25,000 வரைக்கும் இந்த வாரத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் ஸோ லோ போச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், 24,250 பிரேக் பண்ணுற பட்சத்தில் 24,000 23,750 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,500 இருக்குது, அதே போல் 25,000. ஸோ நம்ம சொன்ன டார்கெட் பாயிண்டில் தான் வந்து எல்லாருமே ஹையஸ்ட்டாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்டிங் வந்து சேஞ்சஸாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதே வந்து 24,000 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பாருங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ பெட் பண்ணுறவங்க தயவுசெய்து இந்த ரேஞ்சில் இருக்கிற ரொம்ப நியரில் இருக்கிற இந்த ஒரு 500 பாயிண்ட் இல்லை 300 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற வேலிடேட்டியில் பண்ணுங்கள். ரொம்ப சேஃப் ட்ரேடராக இருக்கிறீங்கன்னா இந்த வாரத்தில் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த வாரம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, அதாவது இந்த வாரம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி வர போகிறதுனால நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பைரியில் வாங்காமல் அக்டோபரில் வாங்காமல் நவம்பரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நவம்பரில் வர ஃபஸ்ட் வீக்கில் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ரிஸ்க் அவசரப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது பங்கு சந்தைக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் மார்க்கெட்டுடைய பார்த்தலாம். யுஎஸ் மார்க்கெட்டும் வந்து 42 புள்ளிகள் பாசிட்டிவில் முடிவாயிருக்கு வெள்ளிக்கிழமை. யூரோப் மார்க்கெட்டும் வந்து எல்லாமே இப்போது எஸ்ஜெக்ஸ் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 11,970 மேலே தான் இதுவாகிருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்காது, ஓரளவு சாஃப்டாக தான் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க டாடா மோட்டார்ஸும் வந்து 2% மேலே உயர்ந்திருக்கு. ஐசிசி பேங்க் வந்து ADRSல 1.6% மேலே உயர்ந்திருக்கு. எஃப்ஐஏ அண்ட் டிஏஎஸும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான பர்ச்சேஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் வந்து நாளைக்கு பெரிய நெகட்டிவ் இல்லாமல் சாஃப்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ இந்த மொரட்டோரியம் கேஸ் பற்றி கவர்மெண்ட் வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வைவர் ஸ்கீம் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு தெளிவாக்கமாக கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த மொரட்டோரியம் இந்த இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டுருந்து சொல்கிறேன், நல்லா இந்த இதை இந்த கேஸ் பற்றி கிளியராக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து அடித்தக்க மக்களும் சரி இல்லை மிடில் லெவல் ஃபேமிலிக்கும் சரி இந்த லோன் பேமெண்ட்டு வேலை வாய்ப்புகள்லாம் இதுவானதுனால எல்லாருமே முடக்கத்தில் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த் அடுத்து 3 மந்த் ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வைவர் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இது அதுக்கான வைவர் வந்து ஆகஸ்ட் மாதத்தோடு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பேங்கிங்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து RBI ஓகே சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு எதிர்த்து கேஸ் போட்டதெல்லாம் என்ன வந்துன்னா ஒவ்வொரு ஹியரிங்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆகஸ்ட் மாதம் எண்டுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்த கேஸ் வந்துகிட்டே இருக்குது. இது டில் அக்டோபர் முடிஞ்சு நவம்பரில் தான் நெக்ஸ்ட் ஹியரிங் வரப்போகுது. இதில் வந்து ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வைவர் பண்ண மாட்டோம்
அப்படி பண்ணனா பேங்க் செக்டர்ஸ்க்குமே அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 2 lakhs 2 crores வரைக்கும் பிலோவில் யார் யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே நாங்கள் வந்து வேவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சொல்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து காலக்கெடுக்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இதுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை வந்து கவர்மெண்ட்டே வந்து என்னென்னா காம்பன்சேட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது அவங்க வந்து கொடுக்குற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து உடனே இது யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரீபே பண்ணிடணும் அப்படின்றத நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இம்ப்ளிமெண்ட்டில் வந்து ஸோ காம்பன் இன்ட்ரெஸ்ட் வைவர் வைஸில் யார் யாருக்கெல்லாம் இது எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு க்ரைட்டீரியாவை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. மெயினாக வந்து யார் யாரெல்லாம் ப்ராப்பராக வந்து இந்த நம்ம இப்போ அந்த மொரட்டோரியம் கேஸுக்கு முன்னாடி, அதாவது இப்போ வந்து இந்த மார்ச்சுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இது வரைக்கும் லோன்லாம் வாங்கியிருந்தாங்களோ ப்ராப்பராக கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது அப்ளிகபிள், நல்லா புரிஞ்சுங்க, அவங்களுக்கு தான் இந்த அப்ளிகபிள். ரெண்டாவது வந்து இந்த டைமில் வந்து இந்த கோவிட் டைம்லேயும் வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த போஸ்ட்பான் பண்ணாமல் கரெக்டாக பில் பே பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கும் வந்து இது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சோர்ஸ் மூலமாக டேட்டாஸ் பார்த்து இதை சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக யார் யாருக்கெலாம் இது என்னென்ன கேட்டகரிஸில் லோன் வாங்கியிருக்கிறவங்களாம் இது அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து எம்எஸ்சி லோன்ஸு, அதாவது சிறு குறு அந்த தொழில் வாங்கியிருக்கிற லோனு, எஜுகேஷனல் லோனு, ஹவுசிங் லோனு, கன்சூமர் டியூரபிள்ஸ் லோனு, கிரெடிட் கார்டு டியூஸு, அதே போல் ஆட்டோ லோன்ஸு, பர்சனல் லோனு, ப்ரொஃபஷனல் அண்டு கன்செப்ஷன் லோன், இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த லோன் வந்து நீங்கள் பேங்க் மூலியமாகவும் சரி, இல்லை நான் ஃபினான்ஸ் பேங்கிங் மூலியமாகவும், இல்லை ஹவுசிங் ஃபினான்ஸ் மூலியமாக நீங்கள் எதில் வாங்கியிருந்தாலும், எந்த கம்பெனி மூலியமாக வந்து நீங்கள் வாங்கியிருந்தாலும் இது 2 crore rupees வரைக்கும் அப்ளிகபிள், அதாவது 2 crore பிலோவில் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நியூஸ் இம்பாக்ட் வந்து அடுத்த கோர்ட்டில் ஹியரிங் வந்ததுக்கப்புறம் மேபி நம்ம பெரிய வாலடைலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து HDFC பேங்க்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பூரி இவர் தான் வந்து டேரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் வந்து October 26th அன்றைக்கி ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சசிதர் ஜெகதீஷன் அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க அடிஷ்னல் டேரக்டர் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக. மேபி இந்த இம்பாக்ட் ஆனது ஒரு பாசிட்டிவான மூவிங் இருக்கலாம் HDFC பேங்க்குக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஹையஸ்ட் வால்யூம் நடந்த பங்குகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, வோடாஃபோன் ஐடியா 36.57 crores வரைக்கும் ட்ரேட் நடந்திருக்கு, ரிலையன்ஸ் பவர், அசோக் லீலேண்ட், எஸ் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஆதித்யா பிர்லா ஃபேஷன், NTPC, வேதண்டா, SBI அண்ட் டாடா ஸ்டீல். இந்த பங்கு எல்லாமே ரொம்பவும் ஹை வால்யூம்ஸு, ஸோ பையர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இந்த பங்கு எல்லாமே ஆட் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கார்ப்பரேட் நியூஸ் பார்ப்போம். ஸோ மைண்ட்ரீக்கு வந்து 26th அக்டோபர் வந்து 7.50 rupees வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட்டுக்காக வாங்க போகிறேன்னா அது லாங் டேர்மாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ இருக்கிற வாலெட்டே இல்லை, எப்போ வேணாலும் கீழே இறங்கலாம், டிவிடெண்ட்டுக்காக அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு தேவைனா கிளியராக பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை ஹோல்டிங் ரொம்ப நாள் வச்சிருக்கிறவங்களாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்துஸ்தான் ஜின்க்கு வந்து பெர் ஷேர் வந்து 21.30 rupees பெர் ஷேர் 27 அக்டோபர் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. LNT டெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா 7.50 rupees பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் இன்டீரியம் டிவிடெண்ட் 3.35 பெர் ஷேருக்கு 28th அக்டோபர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கிரானுவல்ஸ் இந்தியா 0.25 பெர் ஷேர்ஸ்க்கு வந்து 28th கொடுக்குறேன் சொல்லியிருக்காங்க. அடுத்து கோல்கேட் இந்தியா வந்து 18 rupees பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் 29th அக்டோபர். டெக் மகேந்திரா நல்லா பாருங்கள், டெக் மகேந்திரா 29th இன்டீரியம் டிவிடெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்றது. அதே போல் நெஸ்லே இந்தியா, இதெல்லாமே நீங்கள் இந்த கார்ப்பரேட் நியூஸ், இந்த நியூஸ் வரப்போல் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வாலட்டிலிட்டி இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. அண்ட் KIOCL வந்து பைபேக் வந்து 28th அக்டோபர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக வரக்கூடிய வாரங்களில் எந்தெந்த பங்குகளுக்கெல்லாம் ரிசல்ட் இருக்குது, அது நிச்சயமாக எந்தளவுக்கு மார்க்கெட்டை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டாக் எல்லாமே மார்க்கெட்டில் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸு. இதில் வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க் வந்து நாளைக்கு ரிசல்ட் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் 27, பாரதி ஏர்டெல் 27, 28th ஆக்சிஸ் பேங்க்கு, டாக்டர் ரெட்டி, டைட்டன், ஹீரோ மோட்டார், LNT இது எல்லாமே 28th. 29th வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி அண்ட் BPCL. 30th வந்து பார்த்தீங்கன்னா IOC, UPL அண்ட் ரிலையன்ஸ். ஸோ 30th ரொம்ப வாலட்டைலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது தான், முக்கியமான எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடெக், ஏர்டெல், டாடா மோட்டார்ஸ், ஆக்சிஸ் பேங்க், டாக்டர் ரெட்டி, ஹீரோ மோட்டார், LNT, டைட்டன், ICICI பேங்க், மாரத் சுசுக்கி, ரிலையன்ஸ், BPCL, இண்டசன் பேங்க், IOC, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், ஹேவல்ஸ், வோடாஃபோன் ஐடியா,
இண்டிகோ, ஏஞ்சல் புரோக்கிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ்க்கு வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பங்கெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா வரக்கூடிய வாரங்களில் கொஞ்சம் கிளியராக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து டாடா, கோட்டக் மகேந்திரா பேங்க், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எம்என்டம் ஃபினான்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங், ஃபினோலெக்ஸ் அண்ட் மேக்ஸ் வென்ச்சுராஸ், ஸோ அடுத்து டோரன் ஃபார்மாலிட்டிகல்ஸ், இந்த கம்பெனிக்கெல்லாம் முக்கியமான கம்பெனிகளெல்லாம் நாளைக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹை டெலிவரி பர்சன்டேஜ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலீவர், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், இன்ஃபி, எஸ்பிஐ லைஃப், மேரிக்கோ, யூபிஎல் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ எல்லாரும் கேட்டிங்க ஹை டெலிவரி பர்சன்டேஜ் அப்படின்றது எல்லாருமே இந்த ஸ்டாக் வந்து ஏற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பையிங் சீன்ஸில் போயிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஹையிங் டெலிவரி பர்சன்டேஜ் ஸ்டாக்னு சொல்கிறோம். அதிகமாக வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பில்டப் வாங்கி வைக்கிற பங்கல் பார்த்தீங்கன்னா அமராஜா பேட்டரி, ஐடியா, எம்என்எம் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அப்போலோ டயர், எக்ஸைட் இந்தியா, இண்டிகோ, பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல், யூபிஎல். ஷார்ட் பில்டப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா காஃப்ரிக், இன்ஃப்ராடெல், சிப்லா, எஸ்பிஐ லைஃப், எம்ஜிஎல், கோட்டக் பேங்க், வேதண்டா, கிமின்ஸ் இந்தியா, ஆர்பிஎல் பேங்க் அண்ட் ஜிந்தால் ஸ்டீல். நாளைக்கு என்னென்ன பங்குலாம் வந்து எஃப்என்டோவில் பேன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல்லு, கனரா பேங்க், எஸ்கார்டு, வோடாஃபோன் ஐடியோ, நால்கோ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், வேதண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட் வரும். நாளைக்கு என்னென்ன பங்குலாம் நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜி, அப்போலோ டயர், மதர்சன் சுமி, சோலா ஃபினான்ஸ், எம்என்டம், டாடா ஸ்டீல், பவர் கிரிட், எம்எஃப்எஸ்எல், கோல்பால். ஸோ இந்த பங்கெல்லாம் நாளைக்கு ஆட் பண்ணுறேன். இதோடைய சார்ட்டையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அதோடைய ப்ரீவியஸ் டேவுடைய கம்பேரிஷன் பார்க்குறப்ப. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியுடைய பங்களையும் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபைனலி தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு. இதே போல் உங்களோட ஆதரவு எப்பவும் எனக்கு தரணும். ரொம்ப நன்றி நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச்.